கருதறி பிரசுத்த நாமத்திற்கு சோத்ரோம் இன்னைக்கு நம்முடைய செய்தி சங்கீதம் தொண்ணூற்றி எட்டுக்குள்ளிருந்து தியானிக்கு இருக்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி எட்டு ஜெபத்து செய்திக்குள்ளே கலந்து சொல்வோம் கார்த்தருக்கே செலுத்துவம் காணமாஹிமயோமேற்புதமே அன்பமக்கு அதை அருந்தே மகிழ்வோம் அதை அருந்தே அகமகிழ்வாம் ஜெய கிறிஸ்த செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம் ஜெயமலெலுயா அவநாமத்திற்கே ஜெயமலேலுயா அவநாமத்திற்கே தாய் மறந்தாலும் நான் மறவேன் கற்றோராய் விட்டுவிடேன் என்றொரை தம்மை தேற்றுகிறார் என்று வாக்கு மாறிடாரே என்று வாக்கு மாறிடாரே ஜெய கிறிஸ்தோன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய நாம் பாடியே ஜெய ஏற்றிடுவோம் அவ ஜெயமாலேலுயா அவநாமத்திற்கே ஜெயமாலேலுயா அவநாமத்திற்கே மெய்பனிலாத ஆடுகிற்கே நானே நல்ல மேய்பெண் என்றார் இன்ப சத்தம் பெண் சென்றிடுவோம் இன்ப பாதை காட்டிடுவார் இன்ப பாதை காட்டிடுவார் ஜெய மோன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயக்கொடியும் கொடியும் ஏற்றிடுவான் ஜெயமலுயா அவர் நாமத்திற்கே சாத்திரு கோட்டை தகர்ந்தொழிய சாத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க சாத்தானின் சேனை நாடு நாடுங்க துதி சாற்றி ஏற்றிடுவாம் துதி சாற்றி ஏற்றிடுவாம் ஜெய கிறிஸ்தமான் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியம் ஏற்றிடுவாம் ஜெயமா லேளுயா அவர் நாமத்திற்கே ஜெயமா அவர் நாமத்திற்கே கரைத்தீரை மாற்றம் நீங்கிடவே கர்த்தர் கழுவிடுவார் வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வலுவாது காத்து கொள்வார் வலுவாது காத்து கொள்வார் ஜெய கிறிஸ்து மான் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய ஏற்றிடுவார் ஜமாலேலுயா அவ நாமத்திற்கே ஜமாயா அவ நாமத்திற்கே இயேசுவே நாமத்தினாலே ஜபங்கல் பிதாவே ஆமீன் தம்பி எபினேஷர் தமிழ் தலைப்பு சொல்கிறேன் எழுதிக்கோயா இப்போ நம்ம சங்கீதம் தொண்ணூற்றி எட்டை தியானிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டுக்கில் ரட்சகர் நியாயாதிபதி ஆனந்தி ஆனந்தியாக்கா சிஸ்டர் பிரைசலாட் ஹெட் மிஸ்டர்ஸ் ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டர் பிரைசலாட் இங்கே நம்ம சங்கீதம் தொண்ணூத்தெட்டில் நமது ஆண்டவராகி கிறிஸ்துவை ரெண்டு கோணமாக பார்க்க போகிறோம் ஒன்று ரட்சகர் இன்னொன்று நியாயாதிபதி இந்த ரட்சகரை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி எட்டாவது அது இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இதை இது நான் தியானித்தப்போ ஆவியார் என கொடுத்த இது உங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்கலாம் ஆனால் எனக்கு கொடுத்த வெளிப்பாட நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு ஒரு அதில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நீங்கள் எத்தனையோ முறை தொழில் வாசி இருப்பீங்க இந்த கோணத்தில் உங்களுக்கு ஒரு வழிபட ஆண்டர் கொடுப்பார் ப்ரைஸில் பாப்போமா முதல்ல நம்ம அவர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரட்சகராக பார்க்குறோம் கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரசித்தார் ரட்சிப்பு அப்போ முதல் எப்படி பார்க்குறோம் வரட்சி ரட்சகராக பார்க்குறோம் ரெண்டாவது அவர் எப்படி பார்க்குறோம்னா ஒரு நியாயாதிபதியாக பார்க்குறோம் வாசிப்பமா ஒன்பதாவது வசனம் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் நியாயத்திற்கு வரானா ஈஜிப்ட் வெரி குட் செல்வி அக்கா கரெக்டாக வச்சு நேற்று நான் கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் ஓஸ் ஓசியாவில் நீ வாசியாமா அந்த ஓசியா பதினோராவது அதிகாரத்தில் தான் ஒரு திருவுகள் வார்த்தை இருக்குது பிரேமாக்கா நம்ம ஸ்டூடெண்ட் பிரைஸ்லார் உனக்கு அதை ஓசியா மட்டும் காமிச்சிடுறேம்மா ஏன்னா அந்த ஓசியா தான் ரொம்ப முக்கியமான வசனம் ஓசியா பதினோராவது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா தான் அதனுடைய எகிப்தை ஏன் ஆயிரவரோட அரசாட்சியில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாதுங்க பதினோராவது அதிகாரம் இஸ்ரேல் இளைஞராக இருந்தபொழுது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தார் பார்த்தீங்களா ஆண்டவர் எதுவுமே மறக்க மாட்டார் என்ன செய்தாலும் அதை ஞாபகம் வச்சுருப்பார் அதனால் எகிப்து என்ன செஞ்சுட்டார் ஆயிரவாட அரசாட்சியில் சேர்த்துட்டார் எஸ்ஐஆர் பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் வாசிங்க ஏசாயா பத்தொம்பது இருபத்தி நாலு தம்பி எபினேஷர் நீ எடுத்து வாசியாலையா நீ ஆன்சர் போடுவான்னு நினச்சேன் நான் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு ஏசாயா கர்த்தர் எகித்தை வாதையினால் அடிப்பார் சரியாங்க ஆ செய்வார் அடித்து குணமாக்குவார் அவர்கள் கர்த்தரிடத்துல மனம் திரும்புவார்கள் அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அப்போ ஜெபிக்கிறாங்க அன்றவர் அவங்களுக்கு சோத்தை கொடுக்குறாரு அக்காலத்தில் இந்த அக்காலங்கிறது நம்ம நாளையிலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம் அது ஒரு மெயின் சப்ஜெக்ட் அது நாளையிலேருந்து திரும்பவும் ஆயிரோட சர்ச்சுக்குள்ளே நம்ம போக போகிறோம் ஆனால் ஒரு ஹெட்டிங் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு வார்த்தை அது அக்காலங்கிறது அது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அங்கேயே இந்த அக்காலம் அவன் திருச்சி வருங்க காலத்தில் எகிப்திலிருந்து ஆசிரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும் ஆசிரியர் எகிப்திற்கும் எகிப்தர் ஆசிரியருக்கும் வந்து எகிப்தரை ஆசிரியரோடு கூட ஆராதனை செய்வார்கள் சரிங்களா அக்கா ஜெயந்தி அக்கா பிரைசிலால் அவள் இந்த எகிப்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஏற்றுக்கொள்கிறார் தம்பிங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும் சரி இப்போ நம்ம சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரத்துக்குள்ளே வருகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரத்தில் எப்பெல்லாம் நம்ம ஒரு பழைய ஏற்பாடாக போது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க நான் உயரமாக ஒரு கான்செப்ட்டு சொல்கிறேன் ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் எதில் எதை வாசித்தாலும் சரி எதை வாசித்தாலும் அதுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு கொடுப்பார் என்ன வெளிப்பாடு கொடுப்பாருன்னா ஆண்டோராகிய ஏஜுக்கு அங்கே எங்கே இருக்காருன்னா காட்டுவார் உங்களுக்கு அதுதான் ஒரு குரோத் இப்போ என் மண்டல முடியல என் மண்டலில் முடியலைன்னா வயசாகிடுச்சு எனக்கு அதனால் என் மண்டலுக்கு முடி போயிடுச்சு மீசெல்லாம் வெளியாகி போச்சு கலர் அடிச்சனால பிளாக்காக இருக்குது இப்போ இதெல்லாம் ஏஜ் ப்ராசஸ் இந்த ஏஜில் ஒரு சில பலவீனங்கள் இருக்கும் ஒரு சில மூளை மெச்சூரிட்டி இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறது ஒரு சரீரப்பிரகாரமாக ஒரு ஏழு ஓல்டேஜ் அவங்களை காட்டுறேன் அதுபோல் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் ஆண்டவராகி ஏசுகிற உங்களால் பார்க்க முடியணும் சரி செல்வி அக்கா நல்லா அழகாக ஆன்சர் போட்டுட்டேன் அது அக்கா வந்து ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக சரி முதல்ல நம்ம பார்க்க போயிடும் ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க போயிடும் இந்த ரட்சகரை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தியு முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்தில் நம்ம ரட்சகரை பார்க்குறோம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்ற பெரியவரையாக ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருக்கும்போது பாவங்களை நீக்கி ரட்சித்தார் ஆனால் வருகையில் அவர் நியாயாதிபதியாக அவரை போகிறார் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு வருகையிலேயும் வித்தியாசமான இருக்குது முதல் வருகையில் அவர் செய்கிறது பூமியின் பாவங்களை மன்னிக்க வருகிறார் அவர் ஒரு அதிசயம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் மத்தியு ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்க போயிடும் மத்தியு ஒன்பது ஆறு பூமியிலே நல்லா கேட்டுக்கோங்க பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தன்னுடைய வல்லமை அது என்ன வல்லமைனானா ஒரு சப்பானியை அதாவது திமிர்வாதக்காரனை எழுப்புறது ஒரு ஆங்கிள் இன்னொரு என்னதுன்னா மன்னிக்கிற வல்லமை அந்த மன்னிக்கிற வல்லமை எனக்கு இருக்குன்னு சொல்லி கா நான் ஒரு ரட்சகரை சொல்லி இந்த ரச்சகங்கிற பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு திமிர்வாதக்காரனை நடக்க வைக்கிறார் சரியாங்க ஆனால் இப்போ முதல் வசல் தான் வாசிக்கப்படுகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு ஒன்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்கிறார் அப்போ அதிசயங்களை செய்கிறான்னா நம்ம ஆண்டவரை ஒரு துதி புதுப்பாட்டல் பாடி துதிக்கணும் எப்படி பாடம்னு தெரியுமா உங்களுக்கு செங்கடல் தானை நாடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கிய தேயினால் வரையில் தயவாய் மாதயவாய் ஆ தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவாம் நன்றியால் பாடிடுவாம் இயேசு நல்கிய எல்லா நன்மைகலை நினைத்தே செங்கடல் பிரித்த ஒரு வல்லமையை ஒரு பாடல் மூலமா நம்ம ஆண்டவர் பாடி மகிமைப்படுத்துகிறோம் அதான் நோக்கம் சரிங்களா கத்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்கிறார் நம்ம ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அந்த அதிசயங்களை செய்கிறவர் என்ன செய்யறாங்கன்னா அவருடைய கரம் அவருடைய பரிசுத்த தொயமும் ரட்சிப்பை உண்டாக்குறது பார்த்தீங்களா இந்த ரட்சகருக்கு என்ன இருக்குன்னா ஒரு வலது கரம் அந்த வலது கரத்தை ஒரு பரிசுத்த புயமாக வேதம் சொல்லுகிறது வாசிப்பமாக ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் ஏசாயா எழுதும்போது என்ன எழுதுறாருனா ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எழுதுறாரு என்ன சொல்கிறார் பார்க்குமா எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார் இவர் தீர்க்கசன் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் இப்போ அவர் சிலுவையின் காட்சியே ஆண்ட ஒரு இப்போ அவர் எழுதணும் கூட சொல்கிறார் நான் சொல்கிறேன் வேணா நம்புவோம் எங்களை ஐயா அப்படின்னு சொல்லி தான் எழுதுகிறாரு ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஐயா இல்லை ஒரு பரலோக தரிசனத்தை காட்டுறாரு தரிசனத்தில் அந்த உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார் சேராபீன்கள் அவரை சுற்றி அணைச்சி துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்க்குற இன்னும் அழகாக இருக்கார் ஐயா அடுத்து எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு காரியம் அவர் குமாரனை பார்க்குறாரு அவ்வளவு இன்னும் அழகாக அந்த ஒரு அழகு இதே கடவுள் இப்போ எப்படி இருக்குன்னா ரூபமும் இல்லை அழகும் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு அதனால தான் எங்கள் மூலமாய்க்கு கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வழிபட்டார் இப்போ அந்த புயம் சில்வையின் மூலமாக ரெண்டு காரங்களாக அவர் சிலுவையில் அறியப்படுகிறாரு அந்த புயத்தின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அதனால தான் அது பரிசுத்த புயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இளங்கிளையே போலவும் வறண்ட நிலத்தில் இது ஆண்டோராக இயேசுகிற இந்த பூமியில் வரும்பொழுது எப்படி இருந்தார்னு நம்ம கா காட்டுறோம் ஆவியானவர் சரி இந்த கரம் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி என்ன அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணு அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் இட்ஸ் காட்ஸ் பிளான் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கரமருடைய கையில்னாலே சிறுவில் ஆணி அடித்து கொலை செய்த இந்த புயம் பரிசுத்த புயம் நமக்காக பாவமாக்கப்பட்ட புயத்தை நம்ம சிறுவில் பார்க்குறோம் அந்த அது அது ரட்சகர்ன சொல்லி இந்த புயத்தை எப்படி பார்க்குறோம்னா அப்போஸ்லர் நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசந்திர பாருங்கள் அப்போஸ்லர் நான்கு பன்னிரெண்டு அவரே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு ரட்சிப்புனால் நல்லா கேட்டுக்கோங்க விடுதலை ரெண்டு வகையான ரட்சிப்பு இருக்குது ஒரு விடுதலை தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஒரு பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை இது பாவ மன்னிப்பாகிய விடுதலை அவரே இல்லாமல் வேறு ஒரு ஆளும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படுவோம் வானத்தின் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளேயும் வே அவருடைய நாமமே என்று வேறொரு நாமும் கட்டளை இடப்படவில்லை அப்போ இன்றைக்கி நம்முடைய ரட்சகர் நம்ம முதல் வசனத்தில் பார்க்குறோம் அதனால் திரும்ப அந்த வசனத்தக்க வாசிடுவோம்மா சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரம் முதல்வசம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் இந்த புதுப்பாட்டை யாரால் பாட முடியும்னா ரட்சிக்கப்பட்ட மக்களால் தான் பாட முடியும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் முதலாவது வசந்த வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்று நீதிமான்களே கர்த்தருக்கள் களி குறைந்து து துதி செய்வது செம்மையானது நீதிமான்களே என்றைக்கு நீங்கள் நீதிமன்களாக அன்றோராகி அரசு ரத்தத்தால் கழுவப்பட்டவங்கள உங்களால் துதித்து பாட முடியும் எப்படி புது பாட்டுனால அவங்க பா பாட முடியும் இப்போ முதல் வசனத்தில் அந்த ரட்சையுடைய புயத்தை நம்ம பார்த்தோம் ரெண்டாவது வசனத்தை நம்ம பார்க்க போயிடும் என்ன நம்ம செய்யணும் நம்மளை ரட்சித்துட்டார் கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபடுத்தி தமது நீதியை ஜாதி கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் முதல் வசனத்தில் ரட்சிப்பு எப்படி நடந்தது நம்ம சிலுவையில் பார்த்தோம் அந்த ரட்சிப்பை பிரஸ்தாபடுத்துறதுன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இங்கிலீஷ் பேப்பில் எப்படி இருக்குதுன்னு வா சொன்னத எழுத ஜெஹவா ஜெஹவாங்கிறது ஆண்டோடி நாமம் இங்கே நம்ம பார்க்குற கர்த்தர் இங்கிலீஷ் ஜெகோவா அப்படின்னு போட்டுருக்கு ஜேஇஹ் ஓ வி ஏ ஹெச் ஜெகவா ஹேத் மேட் ஹிஸ் சால்வேஷன் அதை வெளிப்படுத்துகிறார் எதை வெளிப்படுத்துகிறார்னா தன்னுடைய ரட்ச ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார் இப்போ சிலுவைக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு சிலுவைக்கு பின்னாடி ஒரு காலம் சிலுவைக்கு முன்னாடி உள்ள காலத்தில் அவங்க நிழலாக பார்த்தாங்க அவன் டவராக ஏசு கிறிஸ்தவ பார்க்குறாங்க ஏசாயை பார்க்குறாரு சிலுவையில் மறிக்கிறத பார்க்கறாரு அநேகர் அவருடைய நாமத்தினால் நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்க்குறாரு ஆனால் நம்ம சிலுவைக்கு இந்த பக்கம் இருக்கிறோம் நம்முடைய வேலை என்னென்னா அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் பிரஸ்தாபடுத்தி சொல்லணும் சொல்கிறதுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளாமல் ரோமர் முதலாவது அதிக சாரி மோதர் ரோமர் ஒன்று ஆய்ந்து வாசிப்போம் பிரஸ்தாவப்படுத்துறதுன்னா என்னன்னு உங்களுக்கு ரோமர் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது மாமிசத்தின்படி தாவிதின் சதிலியை பிறந்தவரும் பரிசுத்தம் இல்ல ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மறைத்தோர்லேருந்து உயிர் திழந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டோராக்கிய இயேசு கிறிஸ்தன் நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும் எதனால் அவருடைய தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் சிறுவில் மறித்தாரா ஆமாம் மறித்தார் மறித்து உயிரோடு எழுந்ததினால அவர் தேவனுடைய குமாரன் இன்றைக்கி எல்லா கல்லறையுள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எலும்புகள் இருக்கும் ஒரு சிலருடைய முடிகள் இருக்கும் சில பல்லுகள் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் மீது எல்லாம் அழிப்பு இருக்கும் எந்த கல்லறையுக்குள்ளையும் ஆனால் ஆண்டோராகி இயேசு கிரம் வைத்த கல்லறைக்குள்ள காலியாக இருக்கு ஏன் காலியாக இருக்கு அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திறந்தார் அந்த உயிர் திறந்தது தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஐந்தாவது ரோமர் ஒன்று ஐந்து மாமிசத்தின்படி அவர் மாமிசத்தில் வந்த கடவுள் மாமிசத்தின்படி தாவிந்தன் சந்தித்தே பிறந்தவரும் பரசுத்தமல்ல ஆவியின் பாடி தேவனுடைய சுதன் என்றும் சுதனுடைய சுமதர் ரெண்டாவது பாருங்கள் மரித்தோர்லேருந்து உயிர் தெழுந்ததுனாலே இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மறித்தாரா மறித்தார் உயிர்த்தெழுந்தாரா உயிர் தெழுந்தார் ஏன் அவர் ரட்சகர் தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நான் எங்கள் அப்பாவுடைய மகனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட்டு பார்த்தா தான் முடியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஜெனெட்டிக் டெஸ்ட்டு தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னா அவர் மறித்து உயிரோடு எழுந்தார் அதை பதினேழாவது வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அது தேவ நீதியாக மாறுது பதினேழு வருஷம் ரோம்பர் ஒன்று பதினேழு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற பாடி இப்போ தேவ நீதி என்றால் என்னன்னு பார்ப்போம் விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கும் நீதி விசுவாசத்திற்கின்ற அந்த சுசிஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்போ நீதி என்னுடைய மறிக்க நாம் மறிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்தார் இன்னைக்கு அவர் எனக்காக இப்போ தாண்டி வலது ஜபித்து கொண்டிருக்கிறார் இது தேவனுடைய நீதி இதை நம்ம என்ன பண்ணணும் பிரஸ்தாபப்படுத்தணும் பிரஸ்தாபடுத்துறதுதான் என்ன அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவசம் வாசிப்போம் நாற்பத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு வாசிக்கிறேன் பூமியின் எல்கையும் எங்களவர்களே என்ன நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை அப்போ பூமியின் எல்கையில் இருக்கிற எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கணும் நோக்கி பார்க்கணுன்னா இயேசு யார் தேவனுடைய குமார் ஏசு கிறிஸ்து யார் என்னுடைய பாவத்திற்காக இந்த பூமிக்கு வந்து தேவ ஆட்டுக்குட்டி இதை நம்ம நோக்கி பார்க்கணும் பூமியின் எல்கையில் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நாற்பத்தி ஓராவது அதிகார் சாரி இருபத்தி ஓராவது வாசிக்கிறேன் நீங்கள் தெரிவிக்கும்படி கர்த்தராகிய நான் அல்லவா நீதிபாரும் இச்சகரமாகி என்ன இல்லாமல் வேறே தேவநிலை என்ன பூமியில் ஒரு அப்போ அவர் நீதிபாரார் ரட்சகரமாக என்னவர் தேர் கடவுள் யாரும் கிடையாது அன்றைக்கி ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கணும் அதுதான் ரட்சபை பிரஸ்தாபப்படுத்துறதுங்கிற ஒரு காரியம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நாற்பத்தி ஒன்பது ஆறு யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் யாக்கோபின் கோத்திரம்னானால் ஏமாற்ற மக்கள் சீட்டிங் பீப்புள் இஸ்ரேலில் காக்கப்பட்டவளை திருப்பவும் நீர் என்னுடைய தாசமாக இருப்பது அற்பகாரியம் அல்லவா நீர் பூமியின் கடைசி பரியாந்தமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படிக்கு உமை ஜனங்களுக்கு ஒளியாக வைப்பேன் ஒளிங்கிறது ஆண்டவராட்சி ஏசு கிறிஸ்து அந்த ஒளியை நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும் மற்றவங்களுக்கு சொல்லணும் ஏசு கிறிஸ்து தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி பிரஸ்தாபடுத்துகிறோன்னா அடுத்து என்னென்ன உங்களுக்கு காட்டுறேன் ஐம்பத்தி ஏசாயி ஐம்பத்தி ரெண்டு பத்து எல்லா ஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் சரிங்களா எல்லா ஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்கையில் உள்ளவர்கள் எல்லோரும் நம்முடைய தெய்வனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் இது எப்போயுமே நாம் சும்மா அப்படியே வசனமாக வைச்சாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஒன்று சொல்கிறேன் இந்த செல்வி டீச்சர் இருக்காங்க அனுஷ்கா சிஸ்டர் பிரேசலார் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ஜிஎச்சியில் ஒர்க் பண்ணுற டாக்டர் பேர் சொல்ல மாட்டேன் நம்ம செல்லிய கேட்கலாம் தெரியும் அந்த டாக்டர் நாங்கள் பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருந்தோம் மத்தியான நேரம் இப்போல்லாம் டைம் எல்லாம் மாறிடுச்சு அந்த நேரம் இவர் எங்கள் தம்பியை பார்க்க வந்தார் தம்பிகிட்ட வந்து டாக்டர் இந்த மாதிரி அவங்க பாட்டியோட வந்தார் டாக்டருக்கு விக்கலும் ஏப்பமும் அட் டைம் இருக்குது ஒரு விக்கல் வரும் அடுத்து ஒரு ஏப்பம் வரும் என் தம்பி சொன்னார் ரெண்டு சாய்ஸுங்க ஒன்று உங்களுக்கு நான் பேண்டீன் இன்ஜெக்ஷன் போடலாம் இல்லை என் அண்ணே பைபிள் கிளாஸ் நடத்துகிறாரு நீங்கள் அதை அட்டென்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஏன்னா அவர் வந்து ரட்சிக்கப்பட்டவர் டாக்டர் அவர் அவர் இந்த மாதிரி ஊசி நிறையா போட்டிருக்கேன் நான் ப்ரேயருக்கு போகிறேன்னு என்கிட்ட வந்துட்டார் என் தப்பி என்கிட்ட விட்டுட்டு போயிட்டார் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சொல்கிறார் பக்கா ஹிந்து கூட்டத்தில் இருந்தவங்க அவங்க பாட்டியுடைய விசுவாசத்தில் இவங்க ஆண்டோருக்குள்ளே வந்துட்டார் இவருடைய ஒரு சிஸ்டர் தங்கச்சி ஒன்று ரெண்டு பேரும் ஆண்டோருக்குள்ளே வந்தாங்க ஒரு ஞானசானம் எடுத்து ஒரு பெந்து இந்த சிலோன் பெந்து கொஸ்து சபையில் மெம்பராக இருந்தார் இவர் படிக்கும்போதுனா டாப்பர் எந்த டெஸ்ட்னாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார் அவர் சிஸ்டருக்கும் ஈக்குவலி டஃப் ஃபைட்லாம் வந்து போயிட்ருப்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டர் விட்டு தூர்மா போயிட்டார் தூர்மா போய் எத்தனையோ பாஸ்டாவருக்காக ஜவு பண்ணாங்க ஒன்லையும் சரியாகலை கடைசியில் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தவர் வந்தப்போ நான் அவருக்கு ஜவு பண்ணுவேன் அப்புறம் சொல்லுவார் டாக்டர் நீங்கள் பண்ணுற ஜவெல்லாம் வேஸ்ட்டு உங்களுக்கு வேணால் பல்லவத்தில் ஒரு ஆசிரியத்தை ஆண்டவர் கொடுப்பார் ஆனால் என்ன நீங்கள் ஜோகம் பண்ணாலும் நடக்காது அப்படின்னு வார் நான் சொன்னேன் எல்லாம் இருக்கட்டும்ப்பா ஆண்டவர் ஒன்று எங்களுக்கு கொண்டாண்டாரு நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் அட்மிட் பண்ணியிருந்தோம் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நான் சொன்னேன் டாக்டர் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போகலாம்ல ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவர் சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நிறைய மாத்திரை அந்த டாக்டர் கொடுத்துருந்தார் அந்த மாத்திரை போட்டால் தான் வரும் இல்லைனா அவருக்கு ஒரு சத்தம் கேட்குமா சத்தத்தை கேட்டு அலறிட்டு இருப்பார் கடைசியில் என்னாச்சு நான் சொன்னேன் நீங்கள் டாக்டர் எனக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னாரு நான் கேட்டேன் இன்னைக்கு காலை பாத்ரூம் போனீங்களான்னு கேட்டேன் அவன் போனேன்னாரு அதுக்கு உங்களுக்கு இருந்துச்சுல அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் விலத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க சீகிச்சு போங்கன்னு அவரை அனுப்பிவிட்டோம் அவருக்கும் நான் சொன்னால் நோ சொல்ல முடியல போயிட்டார் போய் கொஞ்சம் பேஷண்ட்டை பார்த்தார் கொஞ்ச நேரம் அப்படி படுத்து தூங்கினாரா வந்துட்டார் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெத்தஸ்கோப் புதுசு ஒன்று வாங்கி என்கிட்ட கொடுத்து டாக்டர் எனக்கு ஜோ பண்ணி கொடுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இது இது இதெல்லாம் யாராவது ஜோமனி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை டாக்டர் உங்களுக்கு தெரியாது நான் செத்து நீ பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ண போகிறாங்கன்னு நான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் ஜிஹெச்சில் போய் பேஷண்ட் பார்த்தோன்னா எனக்கு அந்த பழக பழகினெல்லாம் ஒன்றே காணும் ஃப்ரெஷ்ஷாக ஆடிருந்தேன் நான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு டாக்டர் ஒரு முகத்தில் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு பிறகு நிறைய கஷ்டப்பட்டார் நான் கஷ்டப்படலான்னு சொல்லி திடீர்னு ஆலாக ஆரம்பிச்சுருவாரு என்னென்னவோ கஷ்டப்பட்டாருங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஆஸ்பத்திரி விட்டு போனார் போய் அப்படி ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டர் வச்சுருந்து ஒரு கல்யாணம் ஆச்சு இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க எதுக்காக இதை என்னான்னா இந்த வசனத்தில் ஆண்டவர் அன்னைக்கு ஜீவனோட இருக்காரணம் எங்கள் ஆஸ்பத்திரி எல்லோரும் சொல்லுவாங்க யாருமே இந்த டாக்டர் வந்தார் விமல் டாக்டர் ஊசி போட்டார் எல்லாேருக்கும் தெரியும் பிரேயர் அவருக்கு வந்தார் இங்கே எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் இது தெரியும் பேரை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டேன் அவர் பேர் எனக்கு நான் எனக்கு தெரியாது அவர் பேர் அவர் கல்யாணத்துக்கு நான் கூட இருந்து எல்லாமே நாங்கள் எல்லாம் பார்த்தோம் சரி அதனால தான் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணும் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இயசாய பத்தாவது வசனம் எல்லா ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தமது பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துறதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது வெளிப்படுத்துவார் எல்லாருக்கும் புரியும் ஆமாம் இந்த டாக்டர் வந்தார் சாக வேண்டியார் இன்றைக்கி நல்லா ஆசீர்வாதமாக இருக்காருன்னா வெளிப்படுத்திடுவார் அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது நமது தேவன் லட்சியம் போய் எல்லோரும் பார்ப்பாங்க பதிமூணாவோ வசனம் வாசிப்போம் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டதுன்னா அவருக்கு மகிமையை நம்ம அவருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அவர் உயர்த்தப்பட்டுங்கிற ஒரு காரியம் அதை உயர்த்தப்படுறதுக்கு அவருடைய நீதியை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது செலுத்துற நீதியை பிரஸ்தாபடுத்துகிறோம்னா என்ன சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று சரிங்களா அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் இந்த நீதியை யார் என்னன்னா ஆண்டவராக ஏசுகிறது சொன்ன சிலுவையில் நம்ம பார்க்குற பாடு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது இந்த சிலுவையில் இயேசு ஏசுகிறது சொன்ன வார்த்தை பதினாறாவது வசனத்தில் என் கைகளையும் கால்வையும் உருவாக குத்தினார்கள் இந்த ரட்சிப்பை நம்ம மற்றவங்களுக்கு மற்றவர்கள் பிரசிப்போம் அவர்கள் வந்து இவரே அவர்களை செய்தார்கள் பிறக்க போகிற சந்ததிகளுக்கு பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவர்களை நீதி அறிவிப்பு பிறக்கப்படுற ஜனங்கள்லாம் எங்கள் இருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மாட்டிருந்து எனக்கு இருந்து என் மகளுக்கு என் இருந்து அவங்க பிள்ளைகளுக்கு அன்றைக்கி என் மகள் சொல்லக்கா எப்பா நீங்கள் இந்த இப்படி ஒரு விளக்க முந்தி சொல்லி கொடுத்தீங்களாப்பா நான் ஞாபகம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன் எல்லோரும் ஒரே சந்தோஷமாக இருக்குங்க அப்பா இந்த விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க யாருக்கு தெரியும் என் மகளுக்கு தெரியும் அவள் யார் சொல்லிடுவா பிறக்கப்படுற சந்ததிகளுக்கு இது நம்ம மட்டும் வச்சுக்கிறதுக்குள்ள மற்றவங்களுக்கு இதை என்ன செய்யணும் சொல்லணும் சங்கீதம் இருபத்தி நான்கு ஐந்து பிரஸ்தி படுத்துறதுனா என்ன அப்படி இருபத்தி நாலு ஐந்து அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தம் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் ரட்சிப்பின் தேவன் நல்லா கேட்டிருந்தான் ரட்சிப்பின் தேவன் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து அவர் தான் நம்முடைய ரட்சகர் அவர் தான் நம்மளை ரட்சிக்கிறார் தேவனால் நீதியை பெறுவான் எஸ் ஆய நாப்பத்தி ஆய்ந்து இருபத்தி நாலு கர்த்தர இருபத்தி நாலு வாசிக்கிறான் கர்த்தரிடத்திலே மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவர் வந்து சேர்வார்கள் கர்த்தரிடத்துல மாத்திரம் நீதி தீவிங்கிறது தேவ நீதி நீதினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக முத்து பிரதர் பிரதார் எப்படி பாவமே செய்த செய்யாதவராக நிறுத்துகிறாரோ அதுபோல் நம்மையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவது தேவநீதி இது எங்கே இருக்குன்னா ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓரவசனம் அதனால தான் இஸ்ரேவேலின் சந்ததியார் யாவரும் விசுவாசமாக தான் விஸ்வ தெரியும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டும் இதை நம்ம மற்றவங்களுக்கு பிரஸ்திப்படுத்தணும் மற்றவர்களுக்கு நமக்கு சொல்லணும் சொன்னால் தான் இது ஆசீர்வாதம் சரி நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம் ரெண்டாவது வசந்த வருகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு ரெண்டை திரும்ப வாசிக்கிறேன் கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்துபடுத்தி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுவார் ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுறதுனா இவர் ரட்சகர் இவரால் மாத்திரம் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அப்படிங்கிறது இந்த ஜாதிகள்ங்கிறது தான் புற ஜாதியார் நல்லா எழுதிக்கோங்க ஜாதிகள்ங்கிறது புற ஜாதியார் இந்த புற ஜாதியார் எப்படி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த ரட்சிப்பு வெளிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ சிலர் பதினோராவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் அப்போ சிலர் பதினொன்று பதினெட்டு இவைகளை அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது அமர்ந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் பார்த்தீங்களா ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புரஜாதியாருக்கு அறளை செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் யூதர்கள் நினைச்சாங்க யோகோவா தேவன் எங்க தேவன சொல்லி அவங்க ஏசுக்கிற சிலுவை ஆரஞ்சிட்டாங்க அதில் லட்சுமி யாருக்கு வந்துருச்சு நமக்கு வந்துருச்சு அதனால நம்ம யகோவா தேவனை அப்பா அப்பதாவே நம்ம நினைச்சிரும் துதித்து பாடுறோம் இதை நம்ம பார்க்குறது ஜீவனுக்கு ஏதுவான மனம் திருப்புதல் நீங்கள் மன திரும்பினீங்கன்னா நீங்கள் எங்கே வந்துடலாம் பரல ராஜ்யத்துக்கு வந்துடலாம் பதிமூணாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் நாற்பத்தெட்டாவது வசனம் பசுலர் பதிமூன்று நாற்பத்தி ஏழு நீர் இது எஸ்ஐவில் உள்ள வார்த்தை தான் இங்கே இருக்குது உங்கள் பைபிளில் மேலே எழுதிக்கலாம் தம்பி எழுதிக்கலாம் எஸ்ஐஏ நாற்பத்தி ஒன்பது ஆறு நாற்பத்தி ரெண்டு ஏழு இது இங்கே இருந்த வசனத்தை தான் அப்போசிட்டில் பார்க்குறோம் நீர் பூமியின் கடைசி பரிந்தமும் ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத பாக்கியத்தின் பாடி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இப்படி இப்படி புற புறஜாதியார் அப்போ பூ அண்டவர் வந்து இஸ்ரேவேலுக்கு மட்டும் தேவன் கிடையாது புறஜாதியாருக்கும் தேவன் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் இந்த வசனத்தை கவனமாக கேளுங்க நித்திய ஜீவனுக்கு நியாமிக்கப்பட்டவர்களேவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் இத்தனை பேர் நீங்கள் அதை பார்க்குறீங்க நீங்கள் எல்லாம் எதை விசுவாசிக்குன்னா நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறீங்க அதனால் உங்களை எதிர முடியுது பார்க்க முடியுது அவர் நம்முடைய ரட்சகர் மூணாவது வசனத்துக்குள்ளே வருவோம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு மூன்று அவரே இஸ்ரோவின் குடும்பத்தாருக்காக தமது கிருபியையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்தார்னா தேவடைய திட்டத்தின்படி ரெண்டாயிரத்துக்கு முன்பு ரெண்டாயிரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும் அதை நினைவு கூர்ந்தார் இஸ்ரேலின் குடும்பத்தாருக்காகவும் தமது கிருவியும் உண்மையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்கைகள் எல்லோரும் நமது தேவடைய ரட்சிப்பை கண்டது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிதாவகிய தேவனுடைய நோக்கால் ஆண்டவராக கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனமாக கேட்கணும் நம்மளெல்லாம் கன்சிடர் பண்ணவே இல்லை கிறிஸ்து வந்தப்ப நம்மளாம் வேறு நாட் இந்த பிக்சர் நமக்கு நமக்கெல்லாம் ரட்சிப்புக்காக வரலாறு அவர் இதை கொஞ்சம் உங்களுக்கு கேட்க கவனம் கஷ்டமாக இருக்கும் இதான் ஃபேக்ட்ரி நம்மெல்லாம் பின்னாடி சேர்க்கப்பட்ட ஒட்டு மரங்கள் பாஸ் இப்போம்மா மத்தையு பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஃப்யூச்சரில் எங்கே போச்சுன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பத்து ஆறு காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேல் வீட்டாருக்கு பொங்கல் பார்த்தீங்களா நம்மளை நம்ம வர சொன்னாரா நம்மளாலாம் கிடையாது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு பொங்கல் போகையில் பரல சமீபம் இருக்குன்ற பிரசங்கம் பண்ணுங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் ஆனால் எங்கே போனோம் இஸ்ரேல் தேசத்துக்கு மட்டும் அவங்களுக்கு தான் ரட்சி ஆனால் அவங்க ஏசு கிறிஸ்து சிலுவில் அரைஞ்சனால ரட்சுப்பு யாருக்கு வந்துருச்சு நமக்கு வந்துருச்சு அஞ்சாவது வசனம் பாருங்கள் அந்த பன்னிரெண்டு பேரையும் இயேசு அனுப்பையிலே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமரியா பட்டணத்துக்கு பிரவேசியாமல் இங்கே போகாத அங்கெல்லாம் ரட்சிக்கு தேவை நான் வந்தது என் ஜனத்துக்காக வந்தேன் இதான் உண்மை பைபிளில் அப்படி தான் இருக்குதுங்க நீங்கள் அவரோட உங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் ரட்சிப்பு இஸ்ரோலருக்காகத்தான் ஆண்டவராகி கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன் எடுத்துக்கிறேன் பிரச்சனை நமக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி யோவான் முதலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல் அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால ரஷ்ஷிப் யாருக்கு வந்துருச்சு நமக்கு வந்துருச்சு சரியா மத்தையு பதினஞ்சாவது அதிகாரம் பதினாலாவது சனம் மத்தையு பதினஞ்சு பதினாறு இருபத்தி நாலு பதினாலு இருபத்தி நாலு மத்திய பதினஞ்சு இருபத்தி நாலு அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாற்றுக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல இந்த புரஜாதியார் பெண் இவை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாவது அவசரம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த திசையிலேயே கூடிய காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவர்கிட்ட வந்து ஆண்டவரே தாவிதன் குமாரனே இறங்கும் தாவிதன் குமாரம் வச்சுனா அவர் ஆண்டவர் டென்ஷன் ஆகிட்டார் நீயா சொல்லணும் இப்போ என்னைய நீங்கள் போதகர்னு சொல்லுவீங்க ரோட்டில் போகிற அவர்கிட்ட வந்து என்னை திட்டி போதாக நான் சொல்லணும் அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்களா அப்படி தானே இப்போ நீங்கள் வந்து என்னை போதகரை பார்க்குறீங்க சந்தேகம் கேட்பீங்க அதில் எல்லாம் நான் ஆன்சர் பண்ணுவேன் ஏன்னா உங்களுக்கு எனக்குள்ள உறவு நான் போதகர் நீங்கள் என்னுடைய ஆடுகள் ஆனால் இங்கே இந்த பெண்ண அவள் சம்மந்தமில்லாத பொண்ணாவை அவள் ஸ்திரி ஆனால் அவள் எப்படி கூப்பிட்றா தா விஜயன் குமார் இறக்க சொல்கிறார் உடனே அன்றைக்கு தெரிய வச்சுட்டு நான் உனக்காக வரலான்ட்டாரு இல்லைங்களா இருத்தனை வசனம் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல ஆண்டோடைய நோக்கம் காணாமல் போன இஸ்ரேல் மக்களுக்காக தான் அனுப்பப்பட்டார் புரஞ்சாதியர்களுக்காக அல்ல அதனால தான் அப்போஸ்லர் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அப்போஸ்லர் நான்கு பதினொன்று பாருங்க பேர் ஒரு பிரசங்கம் பண்ணுறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டுக்குடலாக்கிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கல்லாவார் சரிங்களா நீங்கள் அற்பமாக என்ன நினச்சிங்க யா அவரை சிலுவில் அறிஞ்சிட்டிங்க ஆனால் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் என்று அவர் யார் சொல்லுங்கள் ஏசுகிறது நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அற்பமாக எண்ணப்பட்டவர் மூளைக்கல்லாக தான் அவங்க தள்ளிட்டாங்க வீடு கட்டுலால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் அவரே இன்றி வேறொராள் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்துக்குள்ளே மனுஷளுக்குள்ளே அவருடைய நாமம் வேறு நாம கட்டில் இடப்படல அந்த நாமத்தின் மூலமாக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க அவரை வேண்டான்னு சொல்லி தள்ளிட்டீங்க இந்த கிருபையும் உண்மையும்னு சொல்லி அவரை பார்க்குறோம் எப்படி நம்மளை பார்க்குறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாசிப்பமா தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் அவர் இஸ்ரேலின் குடும்பத்தாருக்கு தமது கிருபையும் உண்மையும் இந்த கிருபையும் உண்மையும் இங்கே எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் முதலாவது அதிகாரம் பதினாலாவது வாசமாகும் யோவான் ஒன்று பதினான்கு அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியத்துடன் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமாக நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் கிருபைங்கிறது என்னென்னா தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குற பிச்சை இன்னைக்கு நம்ம நரி மறித்து நரகத்துக்கு போண்டிய நம்மளை ஆண்டவர் செஞ்சார் ரச்சித்தார் ரெண்டாவது சத்தியம் சத்தியம்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு சத்து தத்து ரெண்டு காரியத்தை பறித்து பார்க்கணும் சத்துனா மரணம் இல்லாத தெய்வம் எழுதிக்கோங்க சத்து மரணம் இல்லாத தெய்வம் தத்து மரணம் உள்ள மனிதன் இம்ங்கிறது இன் இணைப்பு கனெக்ஷன் சத்தியம்னா சத்து ப்ளஸ் தத்து ப்ளஸ் இம் சத்தியம் இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஆனால் அவங்க என்ன செய்யல அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ அடுத்து நாலாவது வசந்த போகிறோம் போயிருக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு நாலு பூமியின் கொடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கம் மட்டும் கெம்பீரியங்கள் ஏன் ரச்சகர் வந்துட்டார் நம்மளை ரச்சித்துட்டார் அந்த ரச்சகருடைய மேலே நமக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு சங்கீதம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஒன்று சகல ஜனங்களை கைக்குட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாக சந்திரங்கள் இந்த சகல ஜனங்களே ஏன் கைக்குட்டி கம்பீர்க சொல்கிறாருன்னா உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான இருக்கிறார் அடுத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிக்கிறார் அப்போ யாக்கோபுங்கிற எத்தன் அதனால தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தரை எக்கால சத்தத்தோடும் உயர்த்து எழுதுங்க எக்கால சத்தம் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போயிடும் இந்த இக்கால சத்தம் என்னன்னு நமக்கு தான் இந்த வசனத்துக்குள்ளே ஒரு ஆளை நமக்கு போக முடியும் சரியா இப்போ சங்கீத நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் சகல ஜனங்களும் எங்கே பார்க்குறோம்னா அவங்க கை கொட்டி கெம்பீரிக்கணும் ஏன் கெம்பீகரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறாருனா ஒரு வல்லமையை வெளிப்படுத்தப் போகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை உங்களுக்கு வாசி ரெண்டாவது வசனத்தில் பூமி எங்கும் ராஜா நாலாவது வசனத்தில் சிறப்பான தேசத்தை கொடுக்குறாரு ஏழாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஜா தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா நல்லா கேட்டுக்கோங்க நாம் தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா ஏன்னா அவர் தான் கிரியேட்டர் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசந்த வாசிப்போம் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாக பாடுங்கள் இப்போ யூத மக்களுக்காக எழுதப்பட்டதை அவங்க நினைச்சாங்க ஆனால் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை பூமியில் அனைவரும் கம்பீரமாக நினைச்சும் அவரை பாடணும் அடுத்து பாருங்கள் தேவன் அப்போ அடுத்து அறுபத்தி ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை துவாசிக்கிறோம் அறுபத்தி ஏழு நான்கு தேவரீர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பாருங்க ஆண்டவர் ரச்சித்தார் அடுத்து என்ன செய்யப்படுறார் ஜட்ஜ்மெண்ட் போடுறாரு ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளில் நடத்துவார் ஆதலால் ஜாதிகள் சந் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ்வார்கள் ஆண்ட நம்மளாக ஒரு நாள் ஜட்ஜாக இருக்க போகிறாரு ஆனால் நம்மளுக்கு என்ன போகுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கப்போகுது அவர் யார் அப்படின்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து முதலாவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஒன்று கர்த்தரை கம்பீரமாக பாடி நம்முடைய ரச்சன்ய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கிடவும் ரட்சணிய கண்மலை எப்பவுமே ரட்சன்ய கண்மலைனா அது ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து தான் அவரை மட்டும் இல்லைன்னா இந்த பைபிளில் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவ எடுத்தாச்சுன்னா அந்த பைபிள் ஒன்றுமே இல்லாம ஏசு கிறிஸ்து தான் இதனுடைய அச்சாணி அதனால் அவர் ரட்சணிய கண்மலை ஆறாவது வசனத்தில் அவரை எப்படி பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழக்கால் பண்ணிடுவோம் அவர் கிரியேட்டர் ரட்சகர் ரெண்டுமே அவருடைய அவருடைய வல்லமை சங்கீதம் நூறாவது அதிகாரம் முதலாவது வசம் சங்கீதம் நூறாவது அதிகாரம் முதலாவது வசனம் பூமியின் குடிகளே பார்த்தீங்களா நான் பூமியின் குடிகளேங்கிற ஒரு தான் இத்தனை வசனங்கள் மூலமாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கொண்டு வரேன் எல்லோரும் கருத்தரை கம்பீரமாக பாடுங்கள் நாம் ஏன் பாடணும்னா நான் உங்களுக்கு சங்கீதம் நூறாவது அதிகாரத்தில் ஒரு பெரிய விளக்கம் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் எடுத்து தியானித்து பார்க்கணும் இவர்கள் எல்லாரும் எங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் எல்லோரும் எங்கே வரப்போகிறாங்க வாசிப்போம்மா சங்கீதத்தை வெளிப்படுத்துதல் பத்தொம்போதாவது அதிகாரம் முதலாவது வசனம் வெளிப்படுத்துதல் பத்தொம்பது ஒன்று இவைகளுக்கு பின்பாக பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டங்கள் இடுகிற ஆறாவத்தை கேட்டேன் அவர்கள் அலே லுய்யா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிக்கே உரியது அவருடைய நியாயத்திற்குகள் சத்தியமும் நீதியுள்ள இது பரலோகத்தில் வருகிற ஒரு சத்தம் சுர மண்டலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போயிடும் வாசிப்பமாக சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தொண்ணூற்றி எட்டு ஆய்ந்து சுர மண்டலத்தாலும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீர்த்த சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன தமிழ்னா ஆண்டவர் நம்ம துதிக்கணும் இது இங்கிலீஷில் என்ன பண்ணுறோம் வாய்ஸ் ஆஃப் மெலோடி இந்த மெலோடிங்கிறது என்னென்னா என்னுடைய வாய்ஸ் ஒரு மேல் வாய்ஸ் நான் ஆண்டவரை துதிச்சு பாடுவேன் என் மனைவி அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாள் நீங்கள் பாடாதீங்க கேட்க முடியல ஹஹோரமாக இருக்குது என்னென்னமோ சொல்லுவாள் அவள் வாய்ஸ் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் அவள் பாடினா அழகாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி உண்டாக்கிட்டார் சொல்லுங்கள் ஆனால் உண்டாக்கிட்டார் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கதை இல்லை ஒரு சிலர்லாம் ஆண் வந்து ஃபீமேல் வாய்ஸில் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா கீ கீ கீண்ணே இப்போ அந்த வாய்ஸில் உங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்தா எப்படி இருக்கும் கட்டாயம் உங்களால் கேட்க முடியாது இதே கேட்க முடிய மாட்டேங்குது அது என்ன அர்த்தம்னா ஆண்கள் என்னையே உண்டாக்கும் போது மேலாக உண்டாக்கியிருக்காரு இப்படி ஒரு முரட்டை சவுண்டு தான் கொடுத்துக்கார் ஆனால் அந்த சத்தத்தில் அவர் மகிமைப்படுத்துவோம் இதுதான் நோக்கம் அதனால தான் தொண்ணூத்தெட்டாவது அதிகாரம் முதலாவது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் தொண்ணூத்தெழாவது அதிகாரம் முதலாவது கர்த்தர் ராஜரீகம் பண்ணிக்கிறார் ராஜரிகம் பண்ணுறவரை நம்ம புதுப்பாட்டு பாடி அந்த வாய்ஸ் ஆஃப் மெலோடி இது யாரால தான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசனம் ஏற்கனவே வாசித்தோம் திரும்ப வாசிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி மூணாவது அதிகாரம் முதலாவது வசனம் இது யாரால் செய்ய முடியும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் முதலாவது வசனம் நீதிமான்களே என்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு என்னைய ஆண்டருடைய ரத்தத்தால் கழுவி என்னுடைய விசுவாசத்தினால் நான் நீதிமான் ஆயிட்டேனும் கர்த்தருக்கு களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானது துதி மாத்திரம்தான் நம்மளால் ஆண்டவர் செய்ய முடியும் மூணாவது வசனத்தும் அவருக்கு புது பாட்டை பாடுங்கள் புது ஒரு சிலர் வந்து அவங்களாவே ஒரு பாட்டை கிரியேட் பண்ணுவாங்க அதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற திறமை நான் எல்லாேருக்கும் ஒரு சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய நாள் அதை நம்மளால் பாடுறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் எனக்கெலாம் சிலர் வந்து கொடுத்து இதை கட்டாயம் கேளுங்கன்னுவாங்க நான் என்னால் ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை கேட்க வேண்டியிருக்கும் ஆனால் பரலோகவே என் சொந்தமே என்று கான் வேணு என்பயே நான் என்று காண் வேணு உரகவா திரிபனரா घर रि घर रा घरा उप पप्पारी घनरा उरा उगनर राग मर र मकनरा इस गाई बनरा इला रा भनरा इसगाई भनरा ईग न ई भर रालो गी என் சாந்தமே என்று காண் வேணோ சிலுவயலாரேன் இனி நான் உகனரா இப்படி ஆவியில் அந்நிய பாஷையில் பாடுற பாடல் நம்மளால் தான் பாட முடியும் வேறு யாராலையும் பாட முடியாது அதனால தான் நம்ம எப்படி பார்க்குறோம் புது பாடல் அப்படிங்களா அந்த புது பாட்டை நம்ம ஆண்டவருக்கு பாடன்னு அவர் எதிர்பார்க்குறோம் இது ஒரு முரட்டு வாய்ஸ் தான் ஆனாலும் இந்த துணி மூலமாக தான் அன்றோட நினைச்சு மகிமைப்படுத்தும் சரி அதனால தான் அன்றாட வந்து சில காரியங்களில் ஸ்பெசிவ்காக இருக்கார் தொண்ணூற்றி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு மூணு காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நல்லாவும் இருக்கும் கர்த்தாவே உமது செய்கைகளாலே என்னை மகிழ்ச்சி செய்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் இந்த கொரோனா லாக் அவுட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யாரால் நான் தான் இருக்கேன் ஏன்னா அடுத்து நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு எப்ரேயர் இயர் சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னுடைய பழைய நோட்ஸை நான் ஹாஸ்பிட்டலு தேடி கொண்டு வந்தாச்சு இன்னும் அதை கொஞ்சம் இல்லை இது நான் பல பேருக்கு பல தடவை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒவ்வொரு தடவை நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு பயத்தோடு சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியணும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் ஒரு நூறு பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படி தான் நம்ம மனுஷன் வந்த வேதத்தை நம்ம ப்ரிண்ட் பண்ணியெல்லாம் அனுப்புகிறாப்புலாம் கிடையாது யாரும் வாசிக்க மாட்டாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் தனிசன மற்றவங்களுக்கு அதை சொல்லணும் அப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கிருபையில் தான் அந்த சந்தோஷம் இருக்குது சரி ஆறாவது கடைசி பாயிண்ட்டை பார்த்து நம்ம முடிக்க போயிடறோம் முதசை வசந்த வாசிக்கொள்வோம் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகையினாலும் எக்கால சத்தத்தினாலும் ஆனந்தமாக ஆர்ப்பரியங்கள் இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம் இது என்னென்ன சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்து இந்த ஒரு தான் வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன் மீதி மூணு நம்ம இன்னொரு நாள் தீய கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் இந்த ராஜாவினுடைய சமூகங்கிறது தேவ ஆலயத்திற்குள்ளே நம்ம வர்ற காரியம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஆறு தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் தேவன் பூமி அனத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்க கருத்துடனே அவரை போற்றி பாடுங்க கருத்துடனேனா ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பாடணுங்க இப்போ நிறைய பேர் கையில் ஒரு இந்த ஆயிரம் சோஸ்திர பள்ளினு ஒரு புஸ்தகத்தை வச்சுருப்பாங்க நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதை ஒரு மெக்கானிக்கலாக வாசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது கத்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் துதித்து எனக்கு அந்த ஒரு பாடல் மூலமாக ஆண்டவன் உணர்த்துவார் கிருபையே உன்னையினால் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே இது நான் உணர்றேன் இதை காண்ட அவர் என்று பேசுகிறார் கிருபையே என் கிருவேன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்கிறார் அந்த பாடல் இருக்கு நான் பாடுறேன் அதில் யார் சொல்கிறா என் மக என் கிருபை காட்ட கொண்டனே உன்னை ஏ மண்ணில் பிரித்து என் மகனே காப்பனே உன்னை நான் ஒன் தந்தை நான் உன்னை இது வார்த்தையா வசனமாக பாடலா எல்லாம் ஒன்று தான் ஆண்டவர் என்ட்ட சொல்கிறார் தான் என்கிட்ட சொல்கிறார் அதனால தான் நம்ம பார்க்குறோம் அவருடைய அவர் நமக்கு செஞ்சதை கருத்தோடு நம்ம பாடணும் உணர்ந்து பாடணும் சும்மா இந்த தோத்தப்பள்ளியை வாசிக்கிறதுல எனக்கு என்னமோ அது அப்படி ஒரு புரோஜனம் இருக்கிற மாதிரி தெரியலை நாற்பத்தேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் ஜனங்களின் பிரபுகள் ஆபரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள் ஆபரஹாம் எப்படி சேர்க்கப்படுறாரு அவர் ஒரு விசுவாசத்து தகப்பல் நமக்கும் விசுவாசலாம் வந்து சேரும் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவர்கள் அவர் மகா உன்னதமானவர் அந்த உன்னதமானவரை சமூகத்துக்குள்ளே நம்ம வர்றோம் உன்னதமானருடைய சமூகத்துக்குள்ளே நம்ம வர்றோம் ஆறாவது வசனத்தில் நம்ம அவரை போற்றி பாட வேண்டும் எப்படி பாட்டுறோம் போற்றி பாடல் சரி இப்போ அடுத்து அதில் ஒரு பாயிண்ட் என்ன நம்ம பார்க்க போயிடும் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தை பூரிகையினாலும் எக்கால சத்தத்தினாலும் ஆனந்தமாக ஆர்ப்புறீங்கள் எக்கால சத்தம்ங்கிறது அப்படியே வருகைக்குரிய ஒரு ஒரு வார்த்தை வருகை அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றாருங்கிற போது சங்கீதம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஆய்ந்து தேவ் தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தளார் அப்போ அவரோட மேலே போகும்போது வர்ற சத்தத்தை அவர் திரும்ப வரும்போது அதே எக்கால சத்தத்தோடு தான் அன்றாட திரும்ப வரப்போகிறார் இந்த எக்கால சத்தத்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சபை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சவுண்ட் வருது இந்த சவுண்டை நீங்கள் பார்ப்போமா என்னாகுமா என்னாகமம் பத்தாவது அதிகாரம் முதல் வசதத்தில் பார்க்கலாம் என்னாகமம் பத்து ஒன்று சபை கூடி வருவதற்கும் பாளையங்கள் பிரயாணப்பட்டு இருக்கும் உபயோகமாக ரெண்டு வெள்ளி பூரியை செய்துவார்கள் அவை ஒரே வெள்ளித்தாட்டால் அடைக்கப்பட்டுக்கணும் அவளை ஊதும் பொழுது சபையார் எல்லோரும் ஆர்ப்பரிப்பின் வாசலே ஒன்று இடத்துல கூடி வரணும் ஒரு சவுண்டுக்கு வந்துடணும் அவர்கள் ஊதும் பொழுது சபையார் எல்லோரும் கூடி வர ஒன்றாம் ஒன்றை மாத்திரம் ரெண்டு ஊதிகளில் ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரேல் இதெல்லாம் என்னென்னா இந்த சபை கிளம்புறதுக்கு சபைனா இஸ்ரேல் சபை போகிறதுக்கு இந்த எக்கால சவுண்டு முக்கியம் புரிகை அதைத்தான் இங்கே நம்ம பார்க்க போயிடும் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாவது வருஷம் பாருங்கள் ஆசாரியன்னு என்ன சொன்னதை ஆரோணன் குமாரநாசி ஆசாரியர் பூரிகை ஊத கடவுள் இது எதுக்காக என்னென்னா இந்த சபை இங்கே இருக்காது நடந்து போக வேண்டும் லேவியராகமும் இருபத்தி மூணாவது அதிகாரத்துக்குள்ள வரும் லேவியர் அகமம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நீ நீ இஸ்ரேல் புத்தர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் நல்லா கிடைக்கும் எக்கால சத்தத்தால் ஞாவோ குறிப்பாக கொண்டு பண்டிகை இந்த பண்டிகையில் என்ன அப்படின்னானா இந்த பாவ நிவர்த்தி செய்கிற பண்டிகைன்னு சொல்லி இருபத்தி ஏழு அவசரம் பார்க்குறேன் முக்கியமான பண்டிகை அவங்களுக்கு மற்ற பண்டிகைகள்லாம் செலிப்ரேஷன் ஆனால் இது துக்கமான பண்டிகை அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை பரிசுத்த நாளாக கூடிய அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்த்தி கர்த்தருக்கு தகன பலி சேர்த்து உங்கள் ஆத்து மக்கள் தாழ்த்தினா ஐயோ அண்டவரை நாங்கள் ஒரு பாவியாயிட்டோம் எங்களை நீங்கள் என்ன செய்யணும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பாவத்தை நிவர்த்தி செய்கிற நாள் அது இருபத்தேழு வருஷம் பாவம் நிவிருத்தி செய்கிற நாள் அதனால் நமக்கு என்ன நடக்குதுன்னா இந்த எக்காலம் தான் ஃபைனல் எக்காலம் நமக்குடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டுருச்சு ஏசுகிருஷ்ணனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு வாசிப்பமாக ஒன்று தசு நைக்கியர் நாலாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தில் இந்த எக்காலத்தை தேவ எக்காலம் நம்ம பார்க்க போயிடும் ஒன்று தசு நாலாவது அதிகாரம் பதினாலாம் அவசரம் பின்பு பதினாறாம் அவசரத்தில் ஏனென்றால் கர்த்த தாமே ஆறாவாரத்தோடும் பிரதான தூதண்டிய சாத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானிலத்தை இறங்கிடுவார் இது என்னென்னு மட்டும் நம்ம பார்க்க போயிடும் இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா திருச்செந்தர் சபையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது என்ன பிரச்சனை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் தான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும் அதாவது தச மக்கள் உறுதியாக இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு நம்பினாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்பினாங்க அதை எப்படி பார்க்கலாம்னா இப்போ இந்த தசனிக்கில் ஒவ்வொரு அதிகாரம் முடியும் போது இயேசு கிருஷ்ணன் ரெண்டாவது வருகை இருக்கும் பாருங்கள் ஒன்று தசனிக்க முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பார்த்திங்களா அவர் மருத்துவரிலிருந்து எலும்பினவரும் இனிவரும் கோபாக்கிலிருந்து நம்மளை ரட்சித்து காக்கரமாக இருக்கிற இயேசு கிருஷ்ண குமாரனாகிய பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதை அறிவிக்கலாம் அப்போ தசநோய் மக்கள் ஒன்றை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏசு கிறிஸ்து வர பார்ப்பது ரெண்டாவது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள் பத்தொம்பது வசனம் எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாக இருப்பார்கள் யார் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய சந்தித நீங்கள் அல்லவா அப்போ அவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இயேசு வருவார் வருவார்னு சொல்லி மூணாவது அதிகாரம் பதி மூணாவது ஆசனம் பாருங்கள் இவ்விதமாய் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவங்கள் அனைவரோடும் வரும் பொழுது ரிட்டர்னில் நம்மளும் கூட வரப்போகிறோம் நாலாவது அதிகாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிகாரம் முடியும் போதும் அந்த பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் பதினாறு பதினேழு இப்போ ஒவ்வொரு அதிகாரம் முடியும் போது ஆண்டவராகி ஏசுகர்சன் ரெண்டாவது வரைக்கும் இருக்குது அதனால் இந்த மக்கள் வேலை செய்கிறத விட்டாங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆண்டவராகி இயேசு சின்னு ஒரு மாதத்தில் வரப்போறாரு இப்போ கான்க்ரீட் நியூஸ் எங்களுக்கு கடைசிச்சுன்னா அங்கே அந்த ஆஸ்பத்திரிலாம் கட்டியிருக்க மாட்டோம் ஏ எல்லாம் எடுத்து காணிக்க அனுப்பு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சபையாக இருக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பு நம்ம மாடிக்கு போயிடுவோம் என்ன ஏசு வந்தா அப்படி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாருங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துட்டாங்க அது நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது சரம் பாருங்கள் பதினொன்றில் பாருங்க புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாக நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவிலாக இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளைட்டபடியே அமைதூரில் அமைதியூர்ல நடக்கவும் உங்கள் சொந்த அலுவலர்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யும் உங்களுக்கு புத்தி செய்கிறேன் வேலை செய்கிறதை நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா வரப்போகிறார் இல்லையா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார்ல நம்ம அதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி ஆனால் ஏசுஞ்சி வருகை தாமதிக்குன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க தலைமுறையிலே இப்போயே வரப்போகிறன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அன்றியும் சகோதரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையேற்றவர்களாக மற்றவர்களை துக்கி கொண்டிருக்க எனக்கு மனதில்லை அப்புறம் என்ன அர்த்தம்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்களாக இருக்கீங்க நான் உங்கள வழி நடத்துகிறேன் நான் செத்து போயிட்டேன் என்னை அடக்கம் பண்ணும்போது நீங்கள்லாம் ஒரே ஒப்பார வச்சு அழுகிறீங்க ஏன்னா நம்ம எல்லாம் நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிற சொன்ன இவரே என்ன செஞ்சுட்டார் செத்து போயிட்டார் ஐயோ யோ எங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தினார் எத்தனை வாசனை சொல்லிக் கொடுத்தாரு இவர் செத்து போயிட்டாரே நம்ம விட்டு இவரை விட்டுவிட்டு அப்போ போகிறோங்கிற மக்களில் துக்கி திட்டிருக்காங்க அதுக்கு என்ன பவுல் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அன்றையும் நித்திரை அடைந்த விழுத்தும் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக போய் துக்கி அறிவு அறிவியல் அமைக்கப்படுது இயேசுவானவர் அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுக்குள் நிற்கிறது தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் சரிங்களா கூட நம்ம வரப்போகிறோங்கிறத பவுல் சொல்லிட்டார் இப்போ நான் மறுத்துட்டேன்ல கவலைப்படாத ஏன் சொல்லும்போது என்னையும் சிவர் கூட கூட்டிகிட்டு வந்து வருங்கிறாரு கர்த்துடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்துடைய வார்த்தை மட்டும் கர்த்துடைய வருகை மட்டும் சாரி உயிரோடு இருக்கிற நாமும் நித்திரத்துக்கு முந்திக்கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர் தாமே பாருங்க ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானிலத்திலிருந்து இறங்கி வரும் அங்கே தான் இந்த தேவ எக்காலத்தை தான் நாம் இங்கே பார்க்குறோம் இப்போ பாருங்கள் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரம் அராசனம் கர்த்தர கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகையோடும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாக ஆர்ப்பரியுங்கள் ஏன் ஆர்ப்பரியனும் பதினேழாவதும் ஒன்று தசனம் நிற்கிறேன் நான்கு பதினேழு பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகயத்தில் எடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் இந்த கூட இருக்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிதான ஆசீர்வாதம் ஜெயிச்சு முடிப்போம்மா மக இறக்கமும் கிருமியமும் லபிதாவே தூதி கிருமையா தொண்ணூற்றி எட்டாம் சங்கீதத்தின் ஆழமான காரியத்தை தூயாவியானவர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றி ராஜா வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் அண்டவராகிய ஏ சீக்கிரம் என்ற நாமத்தினாலே சீர் ஒதுக்கிறேன்ப்பா பிள்ளைகளை தலத்தக்கோட்டையை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா கிருமி கூட இருக்கிறதுக்காக கோடி நன்றி ராஜா எந்த ஆபத்தும் எந்த வான்கண்ணும் பொறாமையும் எரிச்சல் நாவியும் எந்தவித ஒரு தீங்கும் இந்த பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி இருக்க முடியத்தினாலே மோடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கிருபையாக காத்துக்கொள்வதற்காக கோடி நன்றி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தினால பிதாவே அமீன்